வணக்கம். சற்று முன் வெளியான ஒரு மணி முக்கிய செய்திகள். 9/7/2021 வெள்ளிக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். கூட்டுறவு வேளாண் விற்பனை மையத்தில் 35 லட்சத்திற்கும் நெல் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அனுபவமில்லா இங்கிலாந்து அணியிடம் மோசமாக தோற்ற பாகிஸ்தான். ஒலிம்பிக் செல்லும் வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அங்கும் வாங்க நல்ல நாள். இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் வெள்ளிக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை 36,160 விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது. ஒரு கிராமுக்கு 4,520 விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் புதிதாக 43,391 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 911 பேர் பலியாகியுள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த நிலவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனை நிறைவு. சென்னை திரும்புகிறார் ரஜினிகாந்த். ஸ்வீடனில் விமான விபத்து. விமானி உட்பட 9 பேர் பலியாகியுள்ளனர். சென்னையில் இன்று கொரோனா தடுப்பூசி முகாம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட பகுதியில் இன்று கொரோனா தடுப்பூசி முகாம்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேட்டூர் அணை நீர்வரத்து மேலும் அதிகரிப்பு. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணை வரும் நீரின் அளவு 4,592 கன அளவாக அடியாக அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.5 என பதிவாகியுள்ளது. மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பின்னர் கல்லூரிகளை திறக்க ஏற்பாடு. துணை முதல்வர் அஸ்வத் நாராயணா. வாடகை வாகன ஓட்டிகளுக்கு கொர்னோ உதவித்தொகை 5ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொர்னோ 3ஆம் அலையிலிருந்து தப்பிக்க தடுப்பூசி மட்டுமே மிகப்பெரிய ஆயுதமாக கருதப்படுகிறது. கொர்னோ தொற்று. கர்நாடகாவில் ஒரே நாளில் 2,530 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடன் சுமை. விவசாயிகள் தற்கொலை. கேரளத்தில் 24 வயது கர்ப்பிணிக்கு கொசுக்களால் பரவும் ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்டாவை விட ஆபத்தான லாம்டா கொரோனா புதிய வகை கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. நன்றி.